இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நடப்பு மார்கழி பட்டத்தில் எல் சாகுபடியில் அதிக மகசூல் பெற டிஎம்பி ஏழு என்ற ரகத்தை தேர்வு செய்து விதைப்பு மேற்கொள்ளலாம் மேலும் விதைத்தவுடன் ஒரு ஏக்கருக்கு நுண்ணூட்ட சத்துக்களான மேக்னீசிய சல்பேட் நான்கு கிலோ மற்றும் துத்தநாகு சல்பேட் ஐந்து கிலோவை மண்ணின் மேற்பரப்பில் இட வேண்டும் தைப்பட்டத்தில் மரவள்ளி நடவு செய்யவுள்ள விவசாயிகள் விதை கரணையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து கிராம் பொட்டாசியம் குளோரைடு ஐந்து கிராம் ஜிங்க் சல்பேட் மற்றும் ஐந்து கிராம் இரும்பு சல்பேட் கலந்த கரைசலில் இருபது நிமிடங்கள் நனைத்து நடவு செய்ய வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் வாழை பழப்பயிர்களில் ஒன்றான வாழை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதியுடைய இரும்புரை மண் உகந்தது மலைப்பகுதிகளுக்கு விருப்பாச்சி சிறுமலை செவ்வாழை ஆகிய ரகங்களும் சமவெளி பகுதிகளுக்கு ரோபஸ்டா நேந்திரன் ரஸ்தாலி ஆகிய ரகங்களும் சாகுபடிக்கு சிறந்தது வாழை சாகுபடியில் நல்ல மகசூல் பெற தரமான கன்றுகளை தேர்வு செய்து நடுதல் வேண்டும் தாய் மரத்திற்கு அருகாமையில் வளரும் இரண்டு முதல் மூன்று அடி உயரமுள்ள சுமார் மூன்று மாத வயதான கன்றுகளை நடவிற்கு பயன்படுத்துவது சிறந்தது லேசாக மண்ணை பறித்து அதன் மேல் நேர்த்தி செய்த கன்றுகளை நட்டு மண் அணைக்க வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு நூற்று பத்து கிலோ தழைச்சத்து முப்பத்தைந்து கிலோ மணிச்சத்து மற்றும் முந்நூறு கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இடலாம் நடவு செய்த பின் நீர் பாய்ச்ச வேண்டும் அதன் பிறகு நான்கு நாட்கள் கழித்து உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் வாழை நடவு செய்த பனிரெண்டு முதல் பதினைந்து மாதங்கள் கழித்து அறுவடைக்கு தயாராகிவிடும் ஒரு ஹெக்டரிலிருந்து வருடத்திற்கு சுமார் ஐம்பது முதல் அறுபது டன் வரை வாழை மகசூலாக கிடைக்கும் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ அக்ரிடெக் டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும் இன்றைய வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ அறுபத்து நான்கு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அறுபத்து நான்கு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் விற்பனையானது இனி வருவது வேளாண் வானிலை வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது